ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிஎன் இங்கிலீஷ் சேனல். நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும், நம்ம சேனலில் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி இங்கிலீஷ் சப்ஜெக்ட் சார்ந்த க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் அண்ட் கிராமட்டிக்கல் ஐட்டம்ஸ் இதெல்லாம் எப்படி வந்து சிம்பிளாக லேர்ன் பண்ணலாம், என்ன மாதிரி ஷார்ட்கட்ஸ்லாம் யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணலாம், கிராமட்டிக்கல் ஐட்டம்ஸ்னால் ரொம்ப சிம்பிளாக எப்படி வந்து நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணலாம், இது எல்லாமே தொடர்ந்து வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனலோடைய பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தாலும் உங்களுக்கு அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எவ்வளோ வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளான வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் அகடமிக் இயரில் 10th ஸ்டாண்டர்ட் போயிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகிற ஒரு வீடியோ தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மை கிரீட்டிங்ஸ் அண்ட் விஷஸ் டு ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் ஸ்டடிங் 10th ஸ்டாண்டர்ட் நவ். சரிங்களா, அவங்களுக்கு ஸ்கூல்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஸோ கிளாஸஸ்னால் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, உங்கள் டீச்சர்ஸ் வந்து ஸ்கூல்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் கவர் பண்ணியிருப்பாங்க இல்லையா. 10th ஸ்டாண்டர்டில் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் லெசன் நடத்தி முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த லெசனில் வந்து ஷார்ட் ஆன்சர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஷார்ட் ஆன்சர்ஸ் நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு சிரமப்பட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. ரொம்ப சிம்பிளாக இந்த ஷார்ட் ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னாக ரொம்பவே சிம்பிளாக எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரி, ஒரு ஒரு க்வெஸ்சனாக பார்க்கலாம், கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, இப்போ க்வெஸ்சன்ஸ்குள்ளே போகலாமா. இப்போ ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது பாருங்க ஸ்க்ரீனில், வை டிட் த சீகல் ஃபெயில் டு ஃப்ளை. ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா நிறைய வாட்டி க்வெஸ்சன் பேப்பர்ஸ்ல இந்த க்வெஸ்டின் வந்திருக்கு. இப்போ எப்படி இந்த மாதிரி க்வெஸ்டின் வந்ததுன்னா, வை டிட் த வைன்னு க்வெஸ்டின் ஸ்டார்ட் ஆனாலே நீங்கள் வந்து ஆன்சரில் வந்து பிகாஸ் அப்படின்ற வேர்டு வரணும். சரிங்களா, ஸோ ஆன்சர் எப்படி ஈஸியாக ஃப்ரேம் பண்ணலாம், த சீகல் ஃபெயில் டு ஃப்ளை பிகாஸ் ஹி வாஸ் அஃப்ரைட். சரிங்களா, ஸோ இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின் முடிஞ்சிருச்சு, ஒரு க்வெஸ்டின் முடிஞ்சிருச்சு. செகண்ட் க்வெஸ்டின் பார்க்குறோம், டிஸ்பிளே ஆகுது பாருங்க, வாட் டிட் த பேரண்ட்ஸ் டூ வென் த சீகல் ஃபெயில் டு ஃப்ளை. ஸோ வாட் டிட் த பேரண்ட்ஸ் டூ, அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, அந்த சீகல் பறக்க மாட்டேன்னு சொன்னப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளா ஒன் லைன்ல ஆன்சர் கொடுக்கலாம், தே ஸ்கோல்டட் ஹிம் இது ஃபர்ஸ்ட் பார்ட், அண்ட் த்ரெட்டன்ட் ஹிம் செகண்ட் பார்ட் டு ஸ்டார். அவ்வளவுதான், ரொம்பவே சிம்பிளான ஆன்சர். ஓகே, தேர்ட் க்வெஸ்டின் பார்த்துருவோம், What was the first catch of the seagull's older brother? Again, a simple question. இதில் வந்து ஒரே ஒரு வேர்டு தான் நீங்கள் சேர்க்கணும், மீதி எல்லாம் ரிமைனிங் பார்ட் வந்து உங்களுக்கு க்வெஸ்சன்லே இருக்கு. என்ன அப்படின்னா ஹெர்ரிங், இது மட்டும் தான் நீங்கள் சேர்க்கணும். அப்போ ஆன்சர் பாருங்க, ஹெர்ரிங் வாஸ் த ஃபர்ஸ்ட் கேட்ச் ஆஃப் த சீகல்ஸ் ஓல்டர் பிரதர். ஃபோர்த் க்வெஸ்சன், வாட் டிட் த யங் சீகல் மேனேஜ் டு ஃபைண்ட் இன் இஸ் சர்ச் ஃபார் இஸ் ஃபுட் ஆன் த லெட்ஜ். அகெய்ன் வெரி சிம்பிள் ஆன்சர், The seagull found dried pieces of eggshell. இவ்வளவுதான், The seagull found dried pieces of eggshell. ரொம்பவே சிம்பிளா இருக்குது பாருங்க. Fifth question, What made the seagull go mad? The sight of the fish made the seagull go mad. Sight of the fishன்றது மட்டும் தான் நீங்க இன்க்ளூட் பண்ணணும், மீதி எல்லாமே க்வெஸ்சன்லேயே இருக்கு. சரிங்களா, அப்ப என்ன சொல்றாங்க, அம்மா வந்து அந்த ஃபிஷ்ஷை வந்து கேரி பண்ணிச்சு இல்லையா, அந்த ஃபிஷ்ஷை பார்த்த உடனே சைட் ஆஃப் த ஃபிஷ் மேட் த சீகல் கோ மேட். நெக்ஸ்ட் சிக்ஸ் க்வெஸ்டியன், வை டிட் த யங் பேர்ட் அட்டர் அ ஜாய்ஃபுல் ஸ்க்ரீம். ஸோ இதுக்கு வந்து என்ன ஆன்சர் அப்படின்னா, சீயிங் த பீஸ் ஆஃப் ஃபிஷ். சரிங்களா, சீயிங் த பீஸ் ஆஃப் ஃபிஷ் ஹி அட்டர் அ ஜாய்ஃபுல் ஸ்க்ரீம். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து ரொம்ப சிம்பிளான ஆன்சர். ஸோ செவன்த் க்வெஸ்டின் பார்ப்போம், வாட் ப்ராம்ப்டட் த சீகல் டு ஃப்ளை ஃபைனலி. செவன்த் க்வெஸ்சன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது பாருங்க, வாட் ப்ராம்ப்டட் த சீகல் டு ஃப்ளை ஃபைனலி. இதுக்கும் வந்து ஜஸ்ட் ஒரு வேர்ட் தான் நீங்க வந்து சேர்க்கணும், மீதி எல்லாமே க்வெஸ்சன்லேருந்து எடுத்து எழுதிக்கலாம். என்ன அப்படின்னா ஹங்கர் அப்படின்ற வேர்ட் மட்டும்தான். அப்போ ஹங்கர் ப்ராம்ப்டட் த சீகல் டு ஃப்ளை ஃபைனலி, அவ்வளோதான் ஆன்சர். நெக்ஸ்ட், ஹவு டிட் த பேர்ட் ஃபீல் வென் இட் ஸ்டார்டட் ஃப்ளையிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஹி வாஸ் சோ அஃப்ரைட் அட் ஃபர்ஸ்ட், ஃபர்ஸ்ட் ரொம்ப பயந்துச்சு, அவ்வளோதான். He was so afraid at first, but later he enjoyed it. So next question paarenga, what is the young bird's family do when he started flying? They flew around him and praised him by making noise. Nalla paarenga, they flew around him and praised him by making noise. Ivuladhaan, romba simple, just one line answer. Tenth question, Did the mother offer any food to the young bird? So, இதுக்கு வந்து ஆன்சர் என்னன்னா, No, the mother did not offer any food. அவ்வளவுதான் ஆன்சர். 11th question,
How was the young seagull's first attempt to fly? The first attempt, seagull's first attempt எப்படி இருந்தது அப்படினு சொல்லி கேக்குறாங்க. The seagull's first attempt to fly was joyous. சரிங்களா? அது என்ஜாய் பண்ணிச்சு. பறந்த உடனே first attempt முடிஞ்ச உடனே he enjoyed இல்லையா? The seagull's first attempt to fly was joyous. What did the young bird do to seek the attention of his parents? அவங்களோட பேரண்ட்ஸோடைய அட்டென்ஷனை சீக் பண்ணுறதுக்காக அந்த பேர்ட் என்ன பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ வெரி சிம்பிள் ஆன்சர், ஹி ப்ரிட்டெண்டட் டு ஃபால் அஸ்லீப். சரிங்களா? இதை மட்டும் எழுதினா கூட போதும், இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் லென்த்தியாக எழுதணும் அப்படின்னா ஹி ப்ரிட்டெண்டட் டு ஃபால் அஸ்லீப் அப்படின்னு எழுதி டு சீக் த அட்டென்ஷன் ஆஃப் ஹிஸ் பேரண்ட்ஸ் அப்படின்ட்டு க்வெஸ்சனில் இருக்கிறத ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ ரொம்ப சிம்பிளான ஆன்சர் உங்களுக்கு வந்துடும். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எவ்வளோ சிம்பிளாக வந்து நம்ம இந்த ஷார்ட் ஆன்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம் பார்த்தீங்களா? ஜஸ்ட் ஒன் லைன் ஆன்சர்ஸ் தான். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஷார்ட் ஆன்சர்ஸை மட்டும் வச்சே நீங்கள் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் லெசனுக்கான பேராகிராஃபை நீங்கள் எழுதிடலாம். சரிங்களா? ஸோ அந்த பேராகிராஃப் எப்படி ஷார்ட் ஆன்சர்ஸை மட்டும் வச்சு எப்படி பேராகிராஃப் எழுதுறது, எழுதி ஃபுல் மார்க் வாங்குற அளவுக்கு 5 மார்க்ஸ்க்கு பேராகிராஃப் நீங்கள் எழுதலாம். ஸோ இந்த பேராகிராஃப் எப்படி எழுதுறது அப்படின்னு நான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், நம்ம சேனலில் இருக்குது. அந்த வீடியோக்கான லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் லெசனில் இருக்கிற பேராகிராஃப் அண்ட் ஷார்ட் ஆன்சர்ஸ் இந்த ரெண்டு வீடியோஸில் கவர் பண்ணிடலாம்.